பரமதத்தனுக்கு மனைவியான காலத்தில் பன்னெண்டு வயது திருமண வயது காரைக்கால் அம்மையாரை திரைப்படத்துறையினர் கிழவியாக மட்டும் கண்டபின் சுற்றும் காதலியாகவும் வாக்கியதோடு அம்பாளை பாடினால் என்று காட்டி செம்பவள மேனி வெண்ணீட்டு நித்திய சுந்தரன் ஒருவனை தவிர வேற யாரையும் நினைத்து பார்க்காத சைவ சித்தாந்த செம்மலான காரைக்கால் அம்மையார் அது தெய்வீக வரலாற்றை வேறு யாரோ ஒரு அஞ்ஞானியின் கதை அதை கூறுற மாதிரி மனம் போனபடி திரைப்படத்தில் கூட காட்டியிருக்கிறாங்க முற்றிலும் தவறாக மாற்றி அமைத்துள்ளனர் மாபெரும் தவறு அவருக்கே எழுபிறப்பும் அவருக்கே நாம் ஆன ஆளானது அல்லால் பவர் புகழ் சூடும் அவர் அல்லால் மற்றவருக்கு ஆகா போம் எங்கான்றும் ஆள் நல்லா இத கவனிங்க அவருக்கே எழுபிறப்பும் ஆளாவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவருக்கே நாம் ஆளாவது அல்லால் சடை மேல் பாகா போல் சூடும் அவர்க்கல்லால் மற்றொருவர்க்கு ஆகாப்போம் என்றென்றும் அதே நினைவா இருந்து என்னைக்கு என்ன ஆளணும் என்றென்றும் ஆளணும் எங்காரும் ஆள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனியோ நாம் ஊய்ந்தோம் இறைவன் அருள் சேர்ந்தோம் இனி ஓர் இடம் இல்லோம் நெஞ்சே இனி ஓர் வினைக்கு ஆ அடலை ஆக்கும் மீளா பிறவியை கனல் கடலை நீந்தினோம் கான் அம்மையார் பான்னது இன்று நமக்கு எளிதோ மாலுக்கும் நானூறுக்கும் அன்று அளப்ப அறிய நானானை என்றும் ஒரு மூவாம் அரியானை மூவேடு உலகங்கள் ஆவானை காணும் அறிவு அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே திருசுடர் பார் ஆகாயம் அப்பொருளும் தானே அவன் அப்படின்னு அம்மையார் தீர்க்கமான நினைச்சிருக்காங்க அவனே இருசுடல் அவனே தீ அவனே ஆகாசம் அவனே புவி அவனே புனல் அவனே காற்று அவனே யமனாய் யமனும் அவரு தான் அஷ்டமூர்த்தியுமாய் ஞானமாய் நின்றவன் பிறர் அரியலாகா பெருமைக்கும் தாலியை பிறர் அறியும் பேருணர்வு தாமியை பிறருடைய அணிந்து இரவில் தீயாடும் எம்மானோர் வன்பையும் தாமும் மகிழ்ந்து ஊழி முடிவுல பிரம்மலோகம் வைகுண்டம் உட்பட எல்லா உலகம் இறக்கும் அயன் அறி அம்மன் முதலிய தெய்வங்களின் எலும்பு அணிந்து தெய்வங்களை தெய்வங்கள் எரிந்த ஈம வனத்தில் ஆடும் சங்காரார நடனம் அது பேர் சங்கார நடனம் நூலறிவு பேசி நுழைவில்லாதவோ தெரிக நீலமணி மிளற்றான் நீர்மையே மேலுகுந்து எக்கோலத்தை உருவாய் எத்தவங்கள் செய்வார்க்கும் அக்கோலத்துக்கு அவ்வருவே ஆம் அவன் கண்டாய் வானூர் பிரான் ஆவான் என்றும் அவன் கண்டாய் அம் பவள வண்ணன் அவன் கண்டாய் மை மம மைத்தமர்ந்த கண்டத்தான் மற்றும் அவன்பால் நெஞ்சே அமர்ந்த அன்பாய் நீ விரும்பு உரையினால் இந்த அந்தாதி வெண்பா கரை கரை இந்த இதில் கவியில் காரைக்கால் பேய் சொல் பறிவும் பரிவுறார் ஆறாத அதன் பின் அண்ணலை சென்று ஏந்துவார் பேராத காதல் பிறந்து சங்கரனை தாழ்ந்த சடையானை அச்சடைமேல் பொங்கரமும் வைத்து உகந்த புண்ணியனை அங்கு ஒரு நாள் ஆவா என்று ஆழாமை காப்பானை எப்பொழுதும் ஓவாது நெஞ்சே உணர் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் உணர் நீங்கள் அதை மனசில் வச்சிட்டுக்கணும் அந்த ஆழாமை காப்பானை புண்ணியங்கள் பொய் பொய்நெறிகள் சாராமே எண்ணி ஓர் ஐந்து திண்ணிய கைமாவின் ஈர்குருவை மூவரும் போர்த்து உகந்த அம்மானுக்கு ஆட்பட்ட அன்பு சாமிக்கு மூன்று உருவில் சோமசங்கந்த ஸ்கந்தர் விடங்கர் அப்படிங்கிற ஈசன் இந்த மாதிரி மூன்று உருவில் ஏறலால் ஏறு மற்றும் இல்லையே வெம்பெருமான ஆறலாம் பாயும் அவர் சடையார் வேறோர் படலம் குழவு நாகம் உமிழ் பண்டு அமரர் சூழ்ந்த தடம் கடல் நஞ்சு உண்டார் தமக்கு சூடும் மதியம் சடைமேல் உடையார் சுழலுவார் திருநட்டமாடும் அறவம் மறையில் ஆர்த்தாடிகள் அருளாலே காடுமளிந்த கனலவாய் ஏற்று காரைக்கால் பெரிதன் பாடல் பத்தும் பாடிய ஆடப்பாவம் நாசானே அவங்களுடைய பாடலை பத் அந்தாதி அந்த அந்தாதியை நம்ம பாட ஆரம்பிச்சோம்னா பாவம் நாசமே நமக்கு வரக்கூடிய பாவம்னால் நாசமாகிடும் இன்றையோடு காரைக்கால் அம்மையாருடைய சிந்தனையை உங்களுக்கு நான் கடலூர் மாவட்ட உலக சிவனுடைய திருக்கூட்டத்தினுடைய தலைமை ஊழியன் மாயவில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் சிவாயண்ணம காரைக்கால் அம்மையார் போல உறுதியாக சிவபக்தியோடு வாழ வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் சிவாயனமே